இலக்கியங்களால் பின்னப்பட்டது நமது தமிழ். இயல் இசை நாடகம் என்னும் முக்கலைகளிலும் ஒன்றை ஒன்று முந்தாத அழகிகள் கொண்டது தமிழ். இயலில் செய்யுள் உரைநடை என்று பட்டியல் நீளும். இவை அழகிய கதைகளுக்குள் நம்மை கொண்டு புதைத்து வைக்கும். கதை என்றால் நமக்கு மிகவும் பிடிக்கும். அன்றைய செய்யுள் முதல் இன்றைய திரைப்படங்கள், ஆவணப்படங்கள், தொலைக்காட்சி தொடர்கள் வரை நல்ல கதைகள் இருந்தால்தான் நம் கண்கள் அந்த பக்கம் திரும்பும். கதைகளை கலகலப்பாக சொல்வது என்பது ஒரு கலை. எத்தனை பெரிய அறிவுரை கூறும் கதையாக இருந்தாலும் அதனை நகைச்சுவையாக கூறும்போது எளிதில் இதயத்தை ஊடுருவோம். அப்படி பல செயல்கள் நம் இலக்கியங்களில் காணப்படுகிறது. ஆனால் இந்த நகைச்சுவை ததும்பும் நடையுடன் கூடிய நாவல், அதாவது புதினத்தை முதன் முதலில் தமிழகத்தில் அறிமுகப்படுத்தியவர் ஒருவர் இருக்கிறார். தமிழ் தாயின் புதல்வனாக அவதரித்து தமிழ் கதை உலகில் புது வடிவத்தை அறிமுகப்படுத்தியவர் அவர். அவருக்கென்று ஒரு தனிப்பெருமை உண்டு. அவர் யார்? பல்வேறு பாடல்களை இயற்றியவர் அவர். தமிழ் மற்றும் ஆங்கில மொழிகளில் புலமை பெற்றவர். முன்சீஃப் எனப்படும் நீதிபதியாக பணியாற்றியவர். தமிழகத்தின் ஒரு நகருக்கே தலைவராக இருந்தவர். பிறந்த ஊரை பலரும் தங்கள் பெயருக்கு முன்னால் போட்டுக்கொள்வது வழக்கம். ஆனால் அவர் பணியாற்றிய ஊர் பெயரை மக்களே அடைமொழியாக கொடுத்து பெருமை கூறியவர். யார் அவர்? தானம், தவம், பக்தி என்று வாழ்ந்த இந்த தமிழ் தொண்டர் யார்? அவர்தான் மாயூரம் வேதநாயகம் பிள்ளை. திருச்சியில் சவரிமுத்து பிள்ளை ஆரோக்கிய மரியம்மை தம்பதியருக்கு 1826 அக்டோபர் மாதம் 11 பிறந்தார் வேதநாயகம் பிள்ளை. வேதநாயகரை இளம் வயதிலேயே சிறந்த கல்வியாளராக தந்தை வளர்த்தார். தொடக்க கல்வியை தந்தை சௌரிமுத்து பிள்ளையே கற்றுக் கொடுத்தார். பின்னர் திருச்சியை சேர்ந்த தியாகராஜ பிள்ளை என்ற ஆசிரியரிடம் தமிழ் மற்றும் ஆங்கில மொழிகளை கற்றுத் தேர்ந்தார். அந்த காலத்திலேயே கவிதைகள் எழுதும் ஆற்றல் கொண்டவராக விளங்கினார். அவர் வசித்த பகுதிகளில் திருமணங்கள் நிகழ்ந்தால் அங்கு நகைச்சுவை ததும்பும் கவிதைகளை வாசித்த அனைவரையும் மகிழ்ச்சிப்படுத்துவார். வேதநாயகம் பிள்ளை 1851 அவரது 25 வயதில் பாப்பம்மாள் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். பாப்பம்மாள் காரைக்காலைச் சேர்ந்தவர். இளம் தம்பதியினர் மகிழ்வாக வாழ்ந்து கொண்டிருக்கும் வேளையில் வேதநாயகருக்கு திருச்சி நீதிமன்றத்தில் ஆவண காப்பாளர் பணி கிடைத்தது. தொடர்ந்து மொழிபெயர்ப்பாளராக உயர்ந்தார். பின்னர் நீதிமன்ற பதிவாளராகவும் ஆனார். பணியில் நேர்த்தி, நேர்மை ஆகியவற்றால் அவருக்கு விரைவிலேயே முன்சீஃப் பதவி கிடைத்தது. 1856 தரங்கம்பாடி முன்சீஃப், அதாவது நீதிபதியாக பதவியேற்றார். பின்னர் சீர்காழியிலும் அதைத் தொடர்ந்து மாயூரத்திலும் நீதிபதியாக பணியாற்றினார். மாயூரம் மாயவரம் என்றும் தற்பொழுது மயிலாடுதுறை என்றும் அழைக்கப்படுகிறது. மாயூரத்தில் 13 ஒப்பற்ற நீதிபதியாக பணியாற்றினார். எந்த சூழலிலும் நீதி தவறாத அவருடைய பணி அனைவராலும் போற்றத்தக்கதாக இருந்தது. எனவே மாயூரம் நகர்மன்ற தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டு 5 பொது பணியாற்றினார். மாயூரத்தில் அவரது அரிய பணியால் மாயூரம் வேதநாயகம் பிள்ளை என்று மக்கள் அவரை அழைத்தனர். நீதிபதி பணி, சமூக பணி இவற்றுக்கு இடையே வேதநாயகம் பிள்ளையார் மேற்கொண்ட பணிதான் இன்றும் அவரை நாம் உயர்வாக போற்றும் வகையில் அமைந்திருக்கும் தமிழ் இலக்கிய பணியாகும். குறிப்பாக அவர் ஒரு இசைக்கலைஞர், வீணை இசைப்பதில் வல்லவர். இவருடைய சமகாலத்து பெரிய மகான்கள் வடலூரார் ராமலிங்க வள்ளலார், மனோமணியம் பே மீனாட்சி சுந்தரம் பிள்ளை ஆகியோர் இருந்தனர். இவர்களிடம் சிறந்த நட்பு கொண்டவராக வேதநாயகர் இருந்தார். உன் சீரிழமை திருமுயந்து செயல்மறந்து வாழ்த்ததுமே என்று தமிழின் புகழை பாடிய மனோன்மணியம் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையின் வாக்குக்கு ஏற்ப இரவா தமிழின் புகழ் ஏற்றும் வகையில் தமிழின் முதல் புதினத்தை, அதாவது நாவலை இயற்றினார் வேதநாயகம் பிள்ளை. அதன் பெயர் பிரதாப முதலியார் சரித்திரம் என்பதால் மிகவும் நகைச்சுவையுடன் கற்பனை திறன் அதிகம் கொண்டு நாவல் இலக்கியத்துக்கு புது இலக்கணம் வகுத்து கொடுத்தார். இன்றைய நாவல்கள் அனைத்துக்கும் முன்னோடி பிரதாப முதலியார் சரித்திரம்தான். இந்த நாவலில் பெண்களை உயர்வாகவும் சிந்தனையாளர்களாகவும் புத்திசாலிகளாகவும் படைத்திருப்பார். உண்மையிலேயே பெண் கல்வியிலும் பெண்களின் உயர்விலும் மிகவும் அக்கறை கொண்டவர். பெண் கல்வி, பெண்மானம், பெண்மதி மாலை ஆகிய புத்தகங்கள் இவர் பெண்களை மையப்படுத்தி எழுதியவை.
நீதி நிர்வாகம் தொடர்பாக ஆங்கில புத்தகம் ஒன்றை மொழிபெயர்த்து சித்தாந்த சங்கிரகம் என்ற பெயரில் வெளியிட்டார். தமிழ் தாயின் பிள்ளையான மாயூரம் வேதநாயகம் பிள்ளை ஒரு கிறிஸ்துவ தமிழ் தொண்டர். தேவமாதா அந்தாதி, பெரிய நாயகி கீர்த்தனை என்று கிறிஸ்துவ மத நூல்கள் பலவும் இயற்றியுள்ளார். காலத்தால் மறையாத பல பாடல்களையும் இயற்றியுள்ளார். 1878 சர்வசமய சமரச கீர்த்தனை என்ற தலைப்பில் 200 பாடல்கள் வெளியிட்டார். அனைத்து மத பெரியவர்களுடன் நல்லுறவுடன் இருந்தவர். கோபாலகிருஷ்ண பாரதியால் பாராட்டு பாடல் பெற்றவர். மயிலாடுதுறையில் முதல் பெண் பள்ளிக்கூடத்தை தொடங்கியவர் இவர். தமிழகத்தில் பெரிய பஞ்சம் ஏற்பட்ட போது அவரது சொத்துக்களை தானமாக கொடுத்தார். கஞ்சி தொட்டிகள் திறந்தார். சிறந்த சமூக சீர்திருத்தவாதியாக திகழ்ந்தார். மறுமலர்ச்சி கவிஞர் என்று பாராட்டப்பட்டார். 1889 ஜூலை 21 இந்த மண்ணை விட்டு பிரிந்தார். அவரது மறைவுக்கு பின்னர் 1983 மயிலாடுதுறையில் மாயூரம் வேதநாயகம் பிள்ளைக்கு சிலை திறக்கப்பட்டது. குன்றக்குடி அடிகளார் முன்னிலையில் தஞ்சை பேராயர் நகரின் முக்கிய பகுதியில் சிலையை திறந்து வைத்தார். பின்னர் அந்த சிலை மயான தோட்டத்தில் மாற்றி வைக்கப்பட்டது. வேதநாயகம் பிள்ளையின் நூல்கள் அனைத்தும் அரசுடமையாக்கப்பட்டு விட்டது. ஆனால் அந்த பெரும் நூல்களை எழுதிய மாயூரம் வேதநாயகரை மறந்து போனோம். சுதந்திரத்துக்கு முன்பே பெண் விடுதலைக்காக போராடிய தீரர்களில் முன்வரிசையில் நின்றவர் வேதநாயகம் பிள்ளை. அவர் தமிழை மட்டுமன்றி தன்மானத்தையும் தமிழர்களுக்கு கொடுக்கும் பெட்டகங்களை வழங்கிச் சென்றிருக்கிறார். அவர் நினைவை போற்றுவோம். அவர் பெருமையை பறைசாற்றும்.